எல்லா நேரங்களிலும் வந்து தான் பெண் பிள்ளைகளை பெற்று விட்டோம் அப்படிங்கறத பயந்து நடுங்கிட்டுலாம் இருக்க கூடாது. ரொம்ப அதிகமா சரி, பைக்கில் போறோம், சும்மா தானே போனோம், எதுக்கு பேரிகாடை போட்டு ரோட்டில் போட்டு இழுத்துட்டு போனோம், அது வயலன்ஸ் இல்லையா? பாண்டிச்சேரியில் நடந்தது என்ன சாத்விகமா? ஏ, அதாவது நீங்க வந்து என்ன சாஃப்டா போனா கூட உங்களை வயலன்ஸுக்கு தூண்டுறாங்க. வண்டி இது மாதிரி வந்து அந்த வண்டியிலையும் வருஷம், எங்க வண்டி இந்த வண்டியிலையும் வருஷது, இப்படி தான் பண்ணுவீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி இப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னா சொல்லி வாய்முறதுக்கு முன்னாடி அடிச்சுவிட்டேன். மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ ஒதுங்கி போகிறோம், அப்பவும் மாட்டேன்னா மண்புழு மிதிக்கிறது தான். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். அக்கறை இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான், ஒரு படம் எடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ எல்லாரோட எல்லா டைரக்டருக்குமே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அக்கறை எடுக்கிறது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? அக்கறன் பண்ணுறதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணது வந்து அப்பா தான். ஓகே. அந்த ஸ்டோரி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மதுரையில் வந்து சுபாஷ் கருப்பசாமி அப்படின்னு ரெண்டு இருக்காங்க. நான் இப்போ வந்து கிட்ட ஒரு 8 ஸ்டோரி அவங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணும்போது அக்கர்னு சொல்கிறேன். அக்கர்னு சொல்லும்போது ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு, இதுக்கு யாருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? அப்பா பேர் சொல்கிறேன். ஏன்ப்பா, ஏன் இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுற? அது ரொம்ப வயலன்ஸான கேரக்டராச்சு. அப்பா வந்து இந்த மாதிரி காமெடி சீரியஸ் இந்த மாதிரி பண்ணுறாரு, அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 படத்தை போட்டு காமிக்கிறேன். ஒரு படம் அஞ்சாதே, அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நரேன் வந்து நரேன் சாரை வந்து அப்பா போய் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். உண்மையில் ஒரு தகப்பை வந்து கதறிட்டு போய் அடிக்கிற மாதிரி அந்த ஷாட் இருக்கும். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சசாங்க ரிட்டர்ன்ஸ் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டருக்கு அவ்வளோ நிதானமாக நிறுத்தி நிதானமாக அழகாக அந்த கேரக்டர் உயிர் கொடுத்துருப்பார். இந்த ரெண்டும் பார்த்தோடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருச்சு, சரி அப்பாவே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் வேணுமே அப்படின்னும் போது கருப்பசாமி ஃப்ரெண்டு தான் அவர், கார்த்திகேயன் ப்ரொடியூசர். அவர் எத்தனை கோயிலுக்கு வந்திருக்காரு, வந்த உடனே இந்த மாதிரி படம் எடுக்க போகிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறாரு, என்ன படிச்சுட்டு தான், யார் ஹீரோ? இந்த மாதிரி அப்பா ஹீரோ. அப்படியா? ஆமாம், நல்லா நடிப்பாரு, நான் ஒரு ஃபேன் ஆச்சு, அவர் ஃபேனு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போது, சரி ஆஃபீஸ் போட்டுருங்க அப்படின்னாரு. அவர் விளாட்டு சொல்லிட்டு போகிறாரு கூட இருக்குது அப்படின்னு சாங்கிட்டோம். பார்த்து அடுத்த மாதம் கால் பண்ணுறோம், ஏன் நான் ஆஃபீஸ் போடாமல் இருக்கீங்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி வந்து ஆஃபீஸ் போட்டு ஆரம்பித்ததான் ஆக்கிறேன். சார் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது படத்தில் வந்து ஹீரோ அதாவது கதை நாயகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் ஒரு படத்தை தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு. ஸோ உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்க, எந்த அளவுக்கு இதில் இருக்கும்? என்னோடய கேரக்டர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து சின்ன ஒரு டிஸ்டிங் ரோல் தான். ஓகே, அவங்க ரெண்டு பேருமே ட்விஸ்டன்ட்டாங்க சார். ஓகே, ஸோ இது முழுநீள MS பாஸ்கர் சாரோட படம் தான் இது. ஒரு மாஸ் ஹீரோ படம் இது. லைக் விக்ரம் படம் பார்த்துருப்போம் எல்லாருமே, கமல் சார் என்ன மாதிரி ஒரு ஆக்ஷனை பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலியும் இருக்கும். அட் சேம் டைம் செகண்ட் ஹாஃபில் அப்படி ஒரு ஆக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் அவர் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சார் ட்ரெய்லர் பார்த்தோம், அதான் சொன்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்க பாசத்தை தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நாங்கள் உங்களை பார்க்க போகிறோம், நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும்? எந்த அளவுக்கு ஆக்ஷன்? அது சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி இயற்கை சோதிக்கும். ஏன் சார்? இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாரையுமே சோதிச்சிருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படத்தை கொண்டு வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுது, இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆமாம், என்னை வந்து மெயின் ரோலில் போட்டு எடுக்கிறது வந்து அப்படிலாம் இல்லை சார், அது ஒரு பெரிய கஷ்டம் தானே. அந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த படத்தையும் எடுத்து அந்தளவுக்கு உணர்ந்துருக்குறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது உண்மை. நைஸ் நைஸ், தெரியுதுங்களா? இது எப்படி அப்படின்னாக்க சார், நான் ஒத்துக்கலை, எனக்கு இதெல்லாம் வில்லங்கமெல்லாம் வேணாம். ஓகே, நான் ஏதாவது கேரக்டர் கேரக்டர் அப்படி காமெடி காமெடி சீரியஸ் அப்படி நடிச்சுக்கிட்டு அப்படி போகிறேன் விடுங்க சொன்னால் கேட்கல. இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு வயதான முதியவர், அவர் வந்து ஒரு பிரச்சனை, அவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதை. அப்படின்னா அந்த பெரியவர் கேரக்டர் வேணா நடிக்கிறேன், அந்த கேரக்டர் தான் இது. ஓகே, எப்படி சொன்னாலும் எங்கேயாவது வந்து நிறுத்துறீங்களே என்ன,
அப்படின்ட்டு சரி ரைட்டுன்னு ரைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஓரளவுக்கு எதுவும் நல்ல, ஆனால் நீங்கள் படம் பாருங்கள், அதுக்கப்புறமா தெரியும் என்னன்றதை நான் அதுக்கு மேலே இங்கே சொல்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. என்ன சொல்லி, ஒரு படம் யார் நடிக்கிறாங்க முடியாது, அந்த கதை எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க கதை. நல்ல வலுவான கதை. சூப்பர் சார், சூப்பர் சார். பெற்றோர்கள் எல்லா நேரங்களிலும் வந்து தான் பெண் பிள்ளைகளை பெற்று விட்டோம் அப்படிங்கிறத பயந்து நடுங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகே, அவர்களுக்கு ஏதாவது ஒன்றுனாக நீ பெட்டை கோழியாக இருந்தால் கூட கழுகு எடுத்து போராடும். அந்த மாதிரி வந்து நீ வந்து பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள், தாயில்லாமல் ஒரு தகப்பன் மட்டும் இருந்து வளர்க்கக்கூடிய ஒரு தகப்பன் வந்து ஒரு என்னதான் ஒரு ஏழையாக இருந்தாலும் கோழையாக இருந்தாலும் அவனும் நிச்சயமாக சில நேரங்களில் சீறித்தான் ஆகணும் அப்படிங்கிறத வலுவாக உணர்த்துகிற கதை தான் இது. உங்களுடைய கதாபாத்திரம் சொல்லுங்கள், நெகட்டிவ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நானும் ஒரு லீட் ரோல் தான் சார் பண்ணியிருக்கேன். இந்த படம் மெயினாக ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு அருண் டைரக்டர் வந்து எங்கிட்ட அப்ரோச் பண்ணார். ஏன்னா ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்டை இது மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று நண்ப தம்பி ஒருத்தர் பண்ணுறாரா, நீ எனக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரோட இது வேணும்னு போய் பார்த்தேன். எல்லோரும் கேட்குற மாதிரி தான் நான் கேட்டேன், ஹீரோ யாருன்னு கேட்டேன். என் தலைவன் அப்படின்னா தலைவனோன்னு அப்படி பார்த்தேன். திரும்பி நான் உண்மையிலே எப்படி பார்த்தேன், யார் அருண் அப்படின்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான். எனக்கு எப்படியாவது அவர் நம்பர் வாங்கி கொடுங்கண்ணா, நான் அவரை மீட் பண்ணோம், அவர் கதை சொன்னாக்கா அவர் கண்டிப்பாக அவர் பிடிக்கும் நடிச்சிருவார்னா. அவரோட அக்கா பையன் மது வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் நிறைய சீரியல்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு அண்ணன் ஒரே ஒரு நிமிஷம், முதல்ல வந்து ஹீரோ நாங்கள், அப்புறம் தலைவர்ன்றாங்க, பொருத்தமில்லாத வார்த்தைகளாக சொல்லிட்டு இருக்காங்க சார். அப்படி இல்லை சார், அதாவது உங்களை கொண்டாடக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க சார், இன்னும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கொண்டாடுறதா? இல்லை கண்டிப்பாக சார், அதான் இல்லை எல்லாருமே கொண்டாடுறாங்க அண்ணனை. ஆமாம், கண்டிப்பாக நிறைய கதாபாத்திரங்கள் சொல்லலாம். ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து போகிறதா இருக்கட்டும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மலேசியா டு அம்னேசியாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அது கிருத்திரமோ அந்த மாதிரி, ரைட், ஓகே. பாப்பா இதுவும் நல்லா தான் இருந்தது, நல்லா தான் தம்பி நல்ல விதமாக இயக்கி இருக்கிறார்கள். கூட இருந்தவர்கள் எல்லோருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, விஸ்வாந்த் ஆகட்டும், கார்த்திக் சார் ஆகட்டும், எல்லாருமே கூட நடித்தவங்க எல்லாருமே வரட்டும், நல்லபடியாக வரட்டும். ஸோ அவர் வந்து சொன்னப்பறம் அண்ணங்கிட்ட மது கிட்டே பேசிட்டு அண்ணனை போய் பார்த்தோம். இதே மாதிரி தான் வில்லங்கமாக பேசினார் எடுத்தவங்க, என்ன வச்சு எதுவா இந்த விஷப்பரீட்சைன்ற அவர் சொன்னார். அப்புறம் கதை சொல்லி அதே மாதிரி தான் முதியவர் பாத்திரம் நான் வேணா பண்ணிட்டு போகிறேன்னாரு. அந்த கேரக்டர் தான் இதுன்னு சொன்னேன் அண்ணன் அப்புறம் ஒத்துக்கிட்டார். அப்புறம் ஒரு ஷார்ட் பீரியட் தான், ஆனால் ஃபுல் டெடிக்கேஷன் அண்ணன். எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்னா எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் சொல்லணும், அதுதான் பிள்ளைங்கள போய் சேரும். இன்றைக்கி வந்து அண்ணன் பக்கத்தில் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், அவர் கூட நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன்றதே ஒரு பெரிய விஷயம். அருணுக்கு இது ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக, அந்த ஒரு படமே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜாம்பவான். உண்மையிலேயே ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பத்து பேர் எந்த கேரக்டர் பண்ணாலும் இவரை தவிர வேற நினச்சி பார்க்க முடியாது. பார்க்கிங் ஆகட்டும், டானாக்காரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் டானாக்காரன். எனக்கு போலீஸ் ரோல் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருப்பார், ஒரு டவுன் டு தி எர்த் பர்சனாக இருப்பார். அந்த கிளைமேக்ஸில் வரும் விக்ரம் பிரபு சார் ஜெயிக்க வரும்போது ஒரு திமிர் வரும் பாருங்க, அந்த மாடுலேஷன்லாம் வேற யாரும் பண்ண முடியாது, அண்ணனை தவிர யாரும் பண்ண முடியாது. பார்க்கிங்கில் ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவாங்களோ, நீங்கள் கண்ண முடி பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி பண்ணுவோம், அது அப்படியே தான். அதான் சொன்னேன், ஒரு டான் கேரக்டர், ஒரு தலைவர் மாதிரி, ஒரு பாட்ஷா படத்தில் ஒரு டான் கேரக்டர் பண்ண மாதிரி ஒரு டான் கொடுத்து பாருங்க, அண்ணன் கரெக்டாக பொருந்துவார். அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் வந்து பக்கத்தில் நடித்து அந்த அவர் வாயால் அந்த பேர் வாங்குறதுன்றது பெரிய விஷயம். இதுக்கு நான் கடவுள் தான் நன்றி சொல்லணும். அதனால் இந்த படம் வந்து எனக்கும் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். இந்த படத்தில் நடித்த நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். இந்த நேரத்தில் சொல்லிக்கிற ரொம்ப பெருமைப்படுறேன் சார். அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது வைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சீன் ஒன்று பார்த்தேன், காரில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியில் இருந்து, ஐ மீன் ராடை வச்சு பின்னாடி. ஸோ இது எந்த அளவுக்கு வைலன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ராவாக இருந்த சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சிருந்தேன். ஸோ வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா? சரி, பைக்கில் போகணும், சும்மா தானே போகணும், எதுக்கு பேரிகார்டை போட்டு ரோட்டில் போட்டு இழுத்துட்டு போகணும், அது வைலன்ஸ் இல்லையா? அஃப்கோர்ஸ் சார், அது பெரிய வைலன்ஸ் சார் இது. சொல்லுங்கள். ஆமாம் சார், ஸ்கூட்டரில் போயிட்டே இருக்கிறான் சார், ஒரு அம்மா கழுத்துலேருந்து நகையை பிடுங்குறான், அந்த அம்மா கீழே உழுது தடுமாறி, அது வைலன்ஸ் இல்லையா? கண்டிப்பாக. பாண்டிச்சேரியில் நடந்தது என்ன சாத்விகமா? இல்லை வைலன்ஸ் தான் சார். அப்போ வைலன்ஸ்ன்றது நடந்துக்கிட்டு தானே இருக்குது எல்லா இடத்துலையும். அதாவது நீங்கள் வந்து என்ன சாஃப்டாக போனால் கூட உங்களை வைலன்ஸுக்கு தூண்டுறாங்க. நான் வண்டி நிறுத்தியிருக்கேன், இங்கே ஒரு வண்டி நிற்கிது, டிராஃபிக்கு ஃபுல்லாக, நிறுத்தியிருக்கிற வண்டி இப்படி ஆடுது, இது என்னது நிறுத்தியிருக்கிற வண்டி எப்படி ஆடுன்னு பார்த்தாக்க இது குறுக்க ஒரு ஆட்டோ விட்டு இழுக்கிறப்பில்ல. நான் ஃப்ரண்ட் டோரை திறந்து இறங்கி, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, முன்னாடியெல்லாம் டிராஃபிக்காக இருக்குது, வண்டி இது மாதிரி வந்து அந்த வண்டியிலையும் உரசுது, எங்கள் இந்த வண்டியிலையும் உரசுது, இப்படி தான் பண்ணுவீங்கன்னா அது ஒரு கெட்ட வரத்தை சொல்லி இப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னாப்பில் சொல்லி வாய் முறதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டேன். அப்போ நான் பேசாமல் தானே இருந்தேன், வீண வீம்புக்கு என்னை வந்து வம்புக்கு இழுத்து அடி வாங்குறேன், அப்போ அது வயலன்ஸ் தானே? ஆமாம், நீ வயலன்ஸாக பேசி என்னையும் வயலன்ஸுக்கு இழுக்கிற.
அது மொத்தம் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, காலங்காலமாக உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வயலன்ஸுன்றது. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ ஒதுங்கி போகிறோம், அப்போவும் மாட்டேன்னா மண்புழு மிதிக்கிறதுக்காக தான். நீங்கள் சாருடைய கதாபாத்திரம், இந்த இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய இதே சொல்கிறேன், அக்கறையே சொல்கிறேன், மதுன்ற ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கேரளாவில் ஒரு பையனை வந்து அடிசையாக பண்ணாங்க ஒரு சம்பவம். அதை வந்து அப்பாட்ட வந்து டைலாக் சொல்லி முடிச்சிட்டேன், சொல்லி முடிச்சு அப்போ அந்த டெலப்பேன். ஏன் இப்போ யாருப்போ அந்த மாதிரி என்ன டீட்டெயில் டீட்டெயில் கேட்பேன், அது கரெக்டாக கேட்பேன். அப்போ அந்த சம்பவம் இப்படி பண்ணாப்பா, அதனால் வந்து அவனை அந்த பையன் இறந்து போயிட்டான்ப்பா அப்படின்னு. ஓ சரி சரி, ஆக்சுவலி ஒரு என்ன அப்படின்னா எமோஷனலாக அந்த டைலாக் பேசிட்டு ஆக்ரோஷமாக ஒருத்தனை கழுத்தை பிடிக்கணும், இதுதான் ஷார்ட்டு. ஓகே, லாங் ஷார்ட்டை வச்சாச்சு, அந்த டைலாக் பேசும்போது கண்ணில் கண்ணீர் அப்படி பொங்கி நிற்கும். அதே ஷார்ட் சிங்கிள் ஷார்ட் அப்படியே வருவார், வந்தோடனே கழுத்தை பிடிக்கும்போது கண்ணில் கண்ணீர் இருக்காது. அந்த இதை அந்த ஆக்ரோஷமாக பார்த்துருக்கீங்க, ஒரே ஷார்ட். சூப்பர் 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 சார். அந்த மாதிரிலாம் அப்பா மிரட்டி விட்டுருவார். அது உண்மைதான் சார். ஏன்னா ஒரு சில காட்சியெலாம் வந்து அப்படியே போகிற போக்கில் கவுண்டர் போட்டுறதா இருக்கட்டும், போகிற போக்கில் கவுண்டர்லாம் வேணாம் நான் பார்த்தே கவுண்டர் கொடுத்துப்பேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். முன்னாடி பேசின மாதிரி பார்க்கிங் படத்தெல்லாம் அதில் நிறைய உதாரணம் சார். டும் டும் டும்ல போட்டோமே, அந்த காரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுறோம்னா போகும்போது எதிர்க்கு ஒரு பாட்டி வந்து இருந்து இந்த கிளவி யானெல்லாம் ஆண்டு கிடக்கு நான் கொடுத்து மறந்து குடிக்கலையோ அப்படின்னு அழகு வருவாள், அட பாவி பண்ண கண்டிப்பா. அந்த மாதிரி என்ன தோணுதோ சொல்றது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் இறைவன் தர வேண்டும். இந்த படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ப்ரொடியூசருக்கு நிறைய நல்ல அடுத்தடுத்து படங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வரணும். மகனுக்கும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு வரணும். அன்பு மகன் விஷாந்த் இருக்கிறோ அவர்களுக்கும் நல்ல ஒரு, கார்த்திக் சாருக்கும் சரி எனக்கும் சரி எல்லோருக்கும் சரி எல்லா வளமும் நலவும் கிடைக்க வேண்டும். நன்றி.